நமது பாரதிய ஜோதிஷ வித்யாலய சைதன்யத்தில் வரக்கூடிய நாட்களில் சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல தேவாலய பிரசன்னம், தீபத்தாம்பூல பிரசன்னம், நஷ்ட பிரசன்னம், ஒளிவு பிரசன்னம் போன்ற பிரசன்ன வகுப்புகள் ஆன்மீக பயிற்சிகளுடன் சிறப்பாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. சத்குருவே சரணம். சந்தோஷம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல குருவை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன். சந்தோஷம். பிரசன்னம், இந்த பிரசன்னம்னு சொல்லக்கூடியது கேரளாவில் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? தமிழகத்தில் ஜாதகங்களை கொண்டு பலன்களை சொல்கிறது தான் தமிழகத்தில் அதிகமாக வழக்கத்தில் இருக்குது. பிரசன்னம்னு சொல்லக்கூடியது கேரளாவில் தான் இருந்தது. இப்போது தமிழகத்தில் இப்போது நாளுக்கு நாள் இது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. நிறைய நபர்கள் பார்க்குறாங்க, நல்ல பலன்களை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சிறந்த பிரசன்ன ஜோதிடர்கள்லாம், ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கக்கூடியவங்கள்லாம் இப்போ தமிழகத்தில் நிறைய உருவாகிட்டு வராங்க, நிறைய இருக்காங்க. இந்த பிரசன்னம் எதற்கு பயன்படுது? ஏன் ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிரசன்னத்துக்கு வரோம்? ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடந்தும், கோல்சார பலன்கள் எல்லாம் நல்லா இருந்தும், வந்திருக்கக்கூடிய கர்த்தாவுக்கு, அதாவது ஜாதகம் கேட்கக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் நடக்கலை அப்படின்னா பிரசன்னம் பார்த்து பலன் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை விட பிரசன்னத்தில் தோஷங்களை எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். வந்திருக்கக்கூடிய நபருக்கு இடத்துல தோஷமாயிருக்கலாம், அந்த இடம் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்திலோ அவங்களுடைய குடும்ப ஜனங்களில் ஒற்றுமையிலோ அல்லது தொழில் அபிவிருத்தியோ ஆகாமலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பிரசன்னம் வச்சோம்னா தெளிவாக தெரிஞ்சிடும், இது இடத்தால் ஏற்பட்ட தோஷம். ஒரு தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் படபடன் கீழே வந்துடும். எதனால் அப்படின்னா பெரும்பாலும் பிதிர்தோஷங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிதிர்தோஷம் தொழிலை மட்டும் இல்லை, திருமணத்தை தடை பண்ணும், அதே போல் குழந்தை உருவாகிறத தடை பண்ணும், குழந்தைகள் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சில குடும்பங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண் குழந்தையாகவே இருக்கும், இல்லைன்னா ஆண் குழந்தைகளாகவே இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுவும் பிதிர்தோஷத்தினுடைய வலு அதிகமாக இருந்தால் இது போன்ற அமைப்பு ஏற்படும். சத்ரு பாதக தோஷம்னு சொல்கிறோம். சத்ரு பாதக தோஷம்னா யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா, செய் வினை ஏதாவது இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சத்ரு பாதக தோஷம் அதிகமாக பயன்படுது. செய் வினை அப்படிங்கிறது செய்த செயலினுடைய எதிர்வினை தான் செய்வினைன்னு சொல்கிறோம். பிரசன்னத்தில் நிறைய முறைகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு உணவில் ஏதாவது பொருளை வச்சு கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னத்தில் பல வழிமுறைகள் உண்டு. அதே போல் ரோக பிரசன்னம், நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நஷ்ட பிரசன்னம்னு சொல்கிறோம். நஷ்ட பிரசன்னம்னா ஒரு பொருள் காணாமல் போகுது, அந்த காணாமல் போன பொருள் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும்னா எந்த இடத்துல இருக்குது. அதே போல் இப்போ ஆறாம் பாவகம், லக்னத்துக்கு ஆறாம் பாவகத்தை வச்சு கணக்கிடுறோம். ஆறாம் பாவகாதிபதி எந்த இடத்துல இருக்கிறான்? இப்போ ஆறாம் பாவகாதிபதி ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோமே, சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். சிம்மம் குகைகள் இருக்கக்கூடிய சிங்கம், அதனுடைய உருவம் வந்து சிங்கம். சிங்கம் எங்கே இருக்கும்? குகைகள்லேயும் காடுகள்லேயும் இருக்கும். அப்போது களவு போன பொருள் காடுகள் குகைகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு கணக்கில் எடுக்கிறோம். அதே போல் ஒரு மேசத்தில் இருக்குது, மேசம் எதை குறிப்பிடுது? ஆடு. ஆடு இருக்கக்கூடிய இடத்துலையோ, ஆடுகள் பட்டி இருக்கக்கூடிய இடத்துலையோ, ஆடுகள் மேயக்கூடிய இடத்துலையோ திருட்டு போன பொருள் இருக்குதுன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்தை வச்சும் திருட்டு போன பொருள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நஷ்ட பிரசன்னத்தில் இருக்குது. இதே போல் ஒரு நபர் காணாமல் போகிறார், போன நபர் வருவாரா வரமாட்டாரா,
தெரிஞ்சுக்க வேண்டியது. யாராவது பிரசன்னம் கேட்கறதுக்கு வராங்க, லக்னத்திற்கு ஏழாம் பாவகத்தில், அதாவது சோழி லக்னத்துக்கு ஏழாம் பாவகத்தில் ஒரே டிகிரியில் ரெண்டு கிரகங்கள் இருந்ததுன்னா போனவர் உயிரோடு இல்லை, வரமாட்டாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு தொலைந்து போன நபரையோ அல்லது தொலைந்து போன பொருளையோ சரியாக இந்த திசையில் இந்த இடத்துல இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா, அவர் வருவாரா வரமாட்டாரா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்னம் ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது மட்டும் இல்லை, கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்குறோம், தனிநபருக்கு மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகளும் இதில் உண்டு. அஷ்டமங்கல தேவாலய பிரசன்னம்னு சொல்கிறோம் அதை. இன்னும் நிறைய வழிமுறைகள் இந்த பிரசன்னத்தில் வந்து உக்காந்தவுடனே திரிஸ்புடம், ஸ்புடக்கணிதம் இருக்குது, திரிஸ்புடம், கடகம், விருச்சகம், மீனம், இதில் யாராவது பிரசன்னம் கேட்குறாங்கன்னா அந்த வீட்டில் மரணம் நடக்குதுன்னு அர்த்தம். இதை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு பிரசன்னம் நிறைய வழிமுறைகள் வச்சிருக்கு. வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பலன் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் பிரசன்னத்தில் எவ்வளோ விளக்கமாக கண்டுபிடிக்க முடியுமோ பண்ணலாம். ஜாதகங்களில் இந்த மாதிரி பண்ண முடியாது. வந்திருக்கக்கூடிய நபருக்கு திசா புத்திக்கு பலன் சொல்லுவோம், கோல்சாரத்தை வச்சு பலன் சொல்லுவோம், அதனுடைய ஜாதகத்தினுடைய அடுத்த வளர்ச்சியாக இந்த பிரசன்னம் மனித குலத்திற்கு நிறைய பயன்பாடு உள்ளதாக இருக்குது. மீண்டும் இந்த பதிவை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். ஜோதிடம் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். இந்த மனிதகுலம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து விலகி வந்து மீண்டும் இணைய, விலகி வந்த இடத்தில் மீண்டும் இணைய இந்த ஜோதிடம் மாபெரும் வழிகாட்டி. சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வாழ்க்கையில் எல்லா வகையான வளர்ச்சிகளும் இருக்கும். சந்தோஷம்.